கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளில் ஆமென் தமிழ் டிவி சார்பாக தேவ வசனத்தை தியானிக்க இருக்கின்றோம். ஒரு ஒரு வசனத்தை உங்கள் முன்பாக நான் வாசிக்கின்றேன். அதன் மூலமாய் நமக்கு கர்த்தர் கொடுக்கின்ற வேத பகுதியை நாம் தியானிக்கலாம். இந்த நாளில் கர்த்தர் நமக்கு தருகின்ற வசனம், அது யோவான் எழுதின சுவிசேஷம் 14 அதிகாரம். யோவான் 14 அதிகாரம் 20வது வசனத்தை நான் வாசிக்கின்றேன். நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள். நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள். இந்த வசனத்தை கொண்டு ஒரு சகோதரன் ஊழியக்கார சொல்ல, நானும் கடவுள் என்ற ஒரு தாட்டுக்கு தேவ செய்தியை கொடுத்தார். அதனாலதான் இந்த செய்தியை நான் கடவுளா, நான் கடவுளா என்ற தலைப்பிலே நான் பேச இருக்கின்றேன். காரணம் என்னன்னா, இந்த கடைசி நாட்களில் ஒரு ஒரு வசனத்தை பிடித்த அல்லது ஒரு சில வசனங்களினால நாம் தேவனுடைய சித்தத்தை மாற்றுகின்றோம், தேவனுடைய எண்ணங்களை மாற்றுகின்றோம், அல்லது வேதம் என்ன சொல்லுது என்பதை எப்படியாவது மாற்றி பிசாசு வழிநடத்தி விடுகின்றோம், வஞ்சித்து விடுகின்றோம். இந்த நாட்களில் இது குறித்து நமக்கு காரணம் தெளிவான எண்ணம் விசுவாசிகள் மத்தியிலே இல்லை. அதான் காரணம். விசுவாசிகள் தெளிவாய் இருந்தா இப்படிப்பட்ட காரியங்கள் வராது. ஆனா அவர் சொல்லுகிறதை கைத்தட்ட அதுக்கு ஒரு பெரிய கூட்டமே இருக்கு அவருக்கு. அப்ப அதை நினைக்கும் போதுதான் இவர் தவறான பிரசங்கத்தை முன்மாதிரிகளை கொடுக்கிறதுனால நமக்கு கொடுக்கின்ற இந்த வசனத்தினுடைய ஆதாரம் நமக்கு பலருக்கு பிரச்சனையாய் மாறிவிடுகிறது. நான் கடவுளா என்ற ஸ்டேஜுக்கு பிசாசு ஊழியர்களை கொண்டு வந்துட்டான். அது மறைபொருளாய் நடந்த காரியங்கள் போய் இப்ப வெளிப்படையாகவே அதற்கு சப்ப கட்டுறதுக்கு ஒரு வசனத்தை வேற கோட் பண்ணுகிற ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. அப்ப அந்த அந்த செய்தி எப்படி முகாந்திரம் பண்ணப்படுகிறது என்றால், கடவுளும் இயேசு ஒன்று, இயேசுவும் நானும் ஒன்று, இதான் அவர் எடுத்துக்கொண்டு போயிருக்கிற லாஜிக். இதா பிதாவினுடைய இயேசு, இயேசு யாருன்னா பிதா தான், பிதா இயேசு, இயேசு நானும் ஒன்று. ஏனென்றால் அவசர, நான் என் பிதாவிலோ நீங்க என்னிலோ நான் உங்களில் இருக்கிறதை அந்த கடைசி நாட்களில நீங்க அறிந்து கொள்வீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அவர் சொன்ன அர்த்தம் என்ன, அதை இவர்கள் எப்படி மாத்திட்டாங்கன்னு பார்த்தா ரொம்ப அபத்தமாக இருக்கும். ஆனா இதை புரிந்து கொள்ளுகிற சக்தி நமக்கு தேவை. இந்த நாட்களில பல மதங்களில நான் கடவுள் என்று பல சாமியார்கள், பல குருக்கள், இவர்கள் ஏதோ வாழ்க்கை பல நாட்களிலே எழுப்பி இருக்கிறாங்க. இது ஒண்ணும் புதுசு இல்லை. இந்த உலகத்தின் காரியத்துல பலர் வந்து பல மதங்களில் நான் கடவுள் என்று மாறி இருக்கிறாங்க. ஆனா கடவுள் என்பது யார், இது குறித்து நான் கொஞ்சம் உங்களோடு கூட பேசுகிறேன். இப்படிப்பட்டவைகளில நாம் கொஞ்சம் தெளிவா இருப்பது நல்லது என்று நான் நினைக்கின்றேன். முதலாவதாக கடவுள் யார், கடவுள் யார், கடவுளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கடவுளை அறியாம, அதான் பிதா என்று கிறிஸ்தவர்கள் சொல்லுகின்ற, அல்லது இந்த உலகத்துல கடவுள் என்பதை வைத்துக் கொள்ளலாம், கடவுள் என்ற பெயரே வைத்துக் கொள்ளலாம். ஏனென்றால் அவருக்கு பெயரு இதெல்லாம் இப்ப சர்ச்சைக்குரியதே இல்லை. கடவுள் யார், கடவுள் யார், இதை தெரிந்து கொள்ளணும். அப்ப கடவுள் யார் என்றால், முதலாவதாக இந்த கடவுள் நன்மை செய்கிறவர், நன்மை செய்கிறவர் தான் கடவுள் என்று. அப்ப நன்மையான ஒரு ஒரு சக்தி, மனிதனை காப்பாத்துறதுக்கு, மனிதனுக்கு உதவி செய்வதற்கு, மனிதனை பாதுகாக்கிறதுக்கு ஒரு நன்மை செய்கிற ஒரு சக்தி, அந்த சக்தியை கடவுள் என்று சொல்லுகிறோம். இந்த சக்தியை தான் முன்னோர்கள் இருந்து இதுவரை எல்லாருமே தெய்வம் என்று சொல்ல ஆரம்பிச்சாங்க. காரணம் என்ன, இந்த கடவுள் என்பவர் நமக்கு அனுகூலமானவர் என்று அர்த்தம். அப்ப கடவுள் என்ற கடந்திருப்பவர், இதெல்லாம் தமிழ் கிராமர்லாம் இப்ப வேண்டாம். கடவுள் என்றது யார், ஒரு சக்தி. இந்த கடவுள் ஃபர்ஸ்ட், இது இந்த கடவுள் என்பவர் எனக்கு நன்மை செய்கிறவர், என்னை அழிப்பவர் அல்ல,
அழிப்பதுக்கு தான் பிசாசு இது எல்லாம் பெரிய இஷ்டமே. அதனால கடவுள் என்பவர் யார்? என்னை பாதுகாக்கிறவர், என் பிள்ளைகளுக்கு எனக்கு நன்மை செய்கிறவர். நம்பர் ஒன். நம்பர் டூ, இந்த கடவுள், இந்த கடவுள் என்ற இந்த சக்தி இதுவரை யாரும் பார்த்தது இல்லை. எந்த கடவுளா இருந்தாலும் இந்த உலகத்துல இருக்கின்ற எந்த கடவுளாக இவர்கள் நினைக்கிறவர்கள் எல்லாமே இப்ப முதலாவது இந்த கடவுளை யாரும் பார்த்தது இல்லை. இது மன உணர்வுகள் வழியாய், வாய் வழியாய் வருகிற செய்திகளிலேயே ஓடிட்டு இருக்கு. இப்ப என்னுடைய முன்னோர் அவர்கள் ஒரு கடவுளை தெரிந்து கொண்டாங்க. அவர்களுக்கு முன்னோர் அந்த கடவுளை போய் கும்பிட்டுக்கோ, அப்படிதான் கடவுள்கள்லாம் உருவாயிடுச்சு. சார், இப்ப பிதா என்றால் இந்த பிதாவை ஒருவரும் ஒரு காலம் கண்டதில்லை. அப்ப கடவுள் யார்? கடவுள் யார்? முதலாவது கடவுள் என்பது ஒரு சக்தி, எல் ஷடா என்று வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். அந்த சக்தியை நாம் வணங்குகிறோம். அந்த சக்தி அவர் யார் என்பது அடுத்தது. அவர் எனக்கு யார், அவருக்கு எனக்கு என்ன ரிலேஷன்ஷிப், அவர் என்னை காண்கிற தேவன், என்னை பாதுகாக்கிற தேவன், அவர் எனக்கு அனுகூலமான தேவன். இது நம்ம ரொம்ப தெளிவாய் புரிந்து கொள்கிறோம். அப்ப இந்த கடவுள் யார், இவர் எப்படி இருப்பார், இவருக்கு எவ்வளவு உயரம் இருப்பாரா, இவர் எப்படி இருப்பார், மனுஷன்தானா, இதெல்லாம் அடுத்த கேள்விகள் எல்லாமே ஒவ்வொருத்தரும் பழகிட்டு இருக்கிறான். ஆனா இதுவரை ஒன்று மட்டும் கடவுளே யாரும் கண்டது இல்லை, பார்த்தவர்கள் உயிரோடு இல்லை அப்படின்னு நம்முடைய வேதம் சொல்லுகின்றது. அப்ப இந்த கடவுள் இவர் இன்னொரு மூன்றாவது உள்ளவர். இந்த கடவுளுக்கு இந்த உலகத்தினுடைய மிக முக்கியமான பெண்ணாசை, பொன்னாசை, பொருளாசை இல்லை, இருக்கக்கூடாது, இருக்கக்கூடாது. ஏன்னா அப்படி இருந்துட்டு அவர் நீயாவது அவர் நீதி செய்ய முடியாது. அவர் எப்படியாவது விழுந்துருவாங்க, எப்படியாவது விழ வச்சிருவாங்க, கரெக்டா? அப்ப இந்த கடவுள் என்பவர் இந்த உலகத்தின் ஆசைகளுக்கு அப்பாற்பட்டவர். அப்ப இந்த உலகத்துல அவருக்கு உலக மோகம் என்பதை இல்லாதவரார். கடவுள் யார்? எந்த கடவுள் அங்க இருந்தாலும் அவர் இந்த உலகத்துல வந்து இந்த ஆசைகளிலே பட்டுட்டு போனா அவரை மற்றவங்க தான் கடவுள் சொல்லணும், அவர் கடவுள் இல்லை. காரணம், அவர் நீதி செஞ்சிருக்க முடியாது. அப்ப கடவுள் யார்? நீதிபரராய், நீதியை செய்கிறவரா, எல்லாருக்கும் சமமானவரா, எல்லாரையும் ஏற்றுக்கொள்கிறவர். ஒருவேளை அவர் ஒருத்தரை அழிக்கிறதுக்கு விரும்பினா அது அடுத்த கதையா மாறிடும், அது வேண்டாம். இப்ப கடவுள் யார், கடவுள் யார் என்று பார்க்கிறோம். சரி, இப்ப இந்த தெய்வத்துவத்தை நாம் வணங்குகிறோம், இந்த தெய்வ சக்தியை தொழுது கொள்கிறோம். அப்ப இந்த பக்தி, நம்பிக்கை, விசுவாசம் எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா இந்த சக்தியை ஓரியன்ட் ஆனதுதான். இந்த சக்தியை பெறுகிற வழிகளை தான் நம்ம பார்க்கிறோம். இப்ப நான் என்னுடைய கடவுளை நான் ஆராதிப்பதற்கு நோக்கம் இந்த கடவுள் இடத்துலேருந்து, நான் இந்த மகா சக்தியின் இடத்துலேருந்து எனக்கு ஏதாவது ஒரு சின்ன சக்தி கிடைக்காதா, எனக்கு நான் வாழ்றதுக்கு, என் கடன் அடைப்பதுக்கு ஒரு சக்தி கிடைக்காதா, என் நோய்க்கு ஒரு சக்தி கிடைக்காதா? இதுதான் தேவையுள்ள மனிதன் நாடுகின்றான், இல்லாட்டா தேவையே கிடையாது. அப்ப அப்ப கடவுள் நல்ல மறுபடியும் பார்த்துக்கிட்டே வாங்க. இந்த கடவுள் என்பது நன்மை செய்கிற ஒரு சக்தி. இந்த சக்தி யாரும் இதுவரை பார்த்ததில்லை. இந்த சக்தி இந்த உலகத்துல இப்ப இல்லவே இல்லை. இன்றைய தினத்துல எந்த பேரை சொன்னாலும் எந்த கடவுளும் இந்த உலகத்துல இல்லை. நம்ம பார்த்து இத்தனை ஆண்டுகள் என்று பார்த்தால் இல்லை. இதுக்கு முன்னால அவங்க சொல்றது இதெல்லாம் அது உண்மையா பொய்யா என்ற அடுத்தது ரிசர்ச், அது ஆர்குமெண்ட்ல போயிடும், அது வேண்டாம். இப்ப நம்ம கண்ணுக்கு தெரிந்து ஒரு 500 ஆண்டுகள் அல்ல 300 ஆண்டுகள் 500 ஆண்டுகள் என்று வைத்துக் கொண்டோம்னா நம்ம கண்களுக்கு தெரிந்து எந்த கடவுளும் வந்துட்டு போனதா தெரியல, ரைட்டா? அதுக்கு முன்னாடி அவதாரம் இதெல்லாம் எல்லாரும் கண்டை கொண்டுருக்கோம். ஏன்னா கிறிஸ்தவத்திலயா ஒரு கூட்டம் சொல்லுது பிதா தான் இயேசுவாய் அவதரித்தார் என்று ஒரு கூட்டம் சொல்லுது. அது உண்மையா பொய்யான்னு இப்ப நான் பேச வரல, அது அடுத்து பார்த்துக்கலாம். இப்ப நம்முடைய நிலையில இந்த கடவுள் இடத்துல ஏதாவது மனுஷன் எதிர்பார்க்கிறான். இப்ப கடவுளை அவன் பக்தி, நம்பிக்கை, விசுவாசம், இது எல்லாமே கத்தரிட கடவுள் இடத்துல இருந்து ஒரு சக்தியை பெறுவதற்கான வழிமுறைகள்.
ரைட்டா? இப்போ இந்த மனுஷன் தன் சுயநலத்தில் இந்த தெய்வங்களை உண்டாக்கி கொள்கிறான், தனக்காகவே தெய்வங்களை உண்டாக்கிட்டான், அதுவே கடவுளானது உண்டு, தனக்காக தன்னுடைய குடும்பத்துக்காக அப்படியெல்லாம் பண்ணியிருக்காங்க. தன்னுடைய ஊருக்காக கடவுளை உண்டாக்குவான், ஏனென்றால் ஊரில் ஏதாவது ஒரு இதுனால் ஊர் காவலாக வைப்பாங்க. இந்த மாதிரி சில தெய்வங்கள் ஒவ்வொரு மூணு எல்லா உலகத்தில் எல்லா இடத்துல இருக்குது, ஆப்பிரிக்கா எல்லா இடத்துல, ஈஸ்டர்ன் கண்ட்ரிஸ்ல எல்லாம் நிறைய இருக்குது, இது ஏதோ நமக்கு மட்டும் புதுசே இல்லை. அப்போ இந்த கடவுள், இந்த கடவுள் என்பது நாம் கடவுள் என்று சொல்லுகின்ற இந்த ஒரு ஊழியக்காரருடைய ஸ்டேட்மெண்ட். இயேசு இந்த அர்த்தத்தில் சொல்லலை, ஏனென்றால் இதை நான் அடுத்து சொல்லியிருந்தேன். இயேசு யார் என்று சொல்லணும், முதல்ல கடவுள் யார் என்று பார்த்தோம், ரெண்டாவது இயேசு யார். இயேசு தன்னை தேவனுடைய ஒரே பேரான குமாரன் என்பதை ஒப்புக்கொண்டு வர்றார். இயேசுவானவர் பார்த்து நான் தான் கடவுள் என்று சொல்லியிருந்தார், ஒரு பிரச்சனையும் இல்லை, யார் அவரை ஏத்துக்கிறாங்களோ ஏத்துக்கல, அவங்க மட்டும் அவர் பின்னால் போக போறார், கரெக்டா? ஆனா அவர் தான் என் பிதாவின் வீட்டில் சொல்றாரு, பரமண்டலங்களுக்கு எங்கள் பிதாவே சொல்லுகிறார், இந்த உலகத்துல பரலோகத்தில் இருக்க பிதா ஒருவரே கடவுள் என்று சொல்றாரு, நான் போதகர் என்று சொல்றாரு, நான் குரு என்று சொல்றேன். இப்படி அவர் தன்னை ஏன் குழப்பணும், அப்படி இல்லவே இல்லை, அவர் ரொம்ப தெளிவா இருக்கு. அவர் இடத்திலிருந்து வந்த வார்த்தைகள் ரொம்ப தெளிவா இருந்தது. ஆனா அதை மனிதர்கள், அதை ஊழியர்கள் என்ற பல வேஷங்களில் நமக்கேற்றபடி அது மாற்றிக்கொண்டிருக்கிறோம். ஏன் மாத்துறோம்னா, அப்பதான் நான் பிரபலம் ஆக முடியும். இப்ப நான் கடவுள் என்று சொல்லி நான் என்னை பிரபலப்படுத்த விரும்புகிறேன். இன்றைக்கு உலகத்துல ஏராளமான குருக்கள் சாமியார்கள் எல்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க, ஏன் தன்னை பிரபலப்படுத்த? அப்போ அவங்களுடைய எண்ட் ரிசல்ட் என்ன, அவர்கள் இந்த மூன்று ஆசைகளுக்குள்ளதான் சுத்துவாங்க, பெண்ணாசை, பொன்னாசை, பொருளாசை. அவர்களுக்கு இந்த மண்ணாசை தான், இதுதான் இதை பண்ணணும், பெரிய ஆசிரமம் கட்டணும், இந்த பெண்ணு, இந்த காணிக்க, இதுதான். இப்ப இந்த ஊழியர்கள் கூட சொல்றாங்க, இவங்க நான் கடவுள் இயேசுவன் நானும் ஒன்றுன்னு சொல்றவங்க இயேசுவை போல பியூரா இருக்க முடியுமா, இதில் முடியாது, அவர்கள் இல்லை, அவர்களுக்கு எல்லா ஆசையும் மனசுக்குள்ள இருக்கு, வெளியே ஒன்றும் பேசி நிற்கிறாங்க. ஸோ இது மாயில இருக்கிறது. அப்ப இயேசுவானவர் யார் என்று பார்த்தோம் என்றால், இயேசு தன்னை ரொம்ப திட்டவட்டமா சொல்லுகிறார், நான் எனக்கு பிதா ஒருவர் உண்டு. மத்தே 23:9 பரலோகத்திற்க பிதா ஒருவர் உண்டு என்று அவர் ரொம்ப கிளியரா சொல்றார். அப்ப அவர் மாம்சமாகி தேவனுடைய ஒரே பேரான குமாரன் என்ற அடையாளத்தோடு கூட இருந்தார். சீஷர்கள் அந்த ஒரு கண்டிஷன்ல தான் அவரோடு கூட இருந்தாங்க, ஏனென்றால் அவர் தேவனுடைய குமாரன் என்பதை அவர்கள் ஏற்றுக்கொண்டார். இப்ப தேவனுடைய குமாரன் என்றால் தேவன் இல்ல, இது விசுவாசிகள் குழப்பறாங்க, ஊழியர்கள் குழப்பறாங்க, காரணம் விசுவாசிகளுக்கு எதுவும் அதிகமா தெரியாது என்ற ஒரே தைரியம். தேவனுடையவன் இப்ப கிறிஸ்துவுடைய கிறிஸ்தவன், அது மாதிரி தேவனுடைய தேவனுடைய குமாரன் கர்த்தர் இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய சித்தத்தை செய்யும்படியா இந்த பூமியில இருந்து பிதாவினுடைய சித்தத்தையே பார்த்து நான் செஞ்சேன்னு சொல்றார். அவர் தேவனுடைய குமாரனாக நமக்கு காட்சி அளித்த, அவர் தன்னுடைய வாயில மனுஷகுமாரன் சொல்லிட்டு இருந்தார். காரணம் அவர் வந்த நோக்கம், பிதாவுக்கு அனுப்பின நோக்கம் என்ன, அவரை 100% மனிதனா இருக்கும்படியாக தான், அவர் அதை விடவே இல்லை, கடைசி வரைக்கும் சிலுவையிலையும் அவர் அதை விடவே இல்லை. அந்த கான்செப்ட்ல மனிதர்களாகிய இந்த விசுவாசிகள், புது கிறிஸ்தவர்கள் ஏற்றுக்கொள்ள விரும்பலை, ஏன்னா அவர்கள் கடவுளை பார்க்கத்தான் விரும்புறாங்க, அவர்கள் கடவுளை எங்களுக்கு காண்பேன் தான் சொல்ல விரும்புறாங்கல்ல, இயேசுவினுடைய வல்லமை, இயேசுக்கு பிதான் அளவற்றாவையை கொடுத்தார், அவர் அதை டெலிகேட் பண்ணியிருக்கிறார், அதை அவர்களுக்கு போதலை பிலிப்பை போல அவர்கள் சொல்றாங்க, எங்களுக்கு பிதாவை காண்பி, எல்லாம் சுத்திக்கிட்டே இருப்பாங்க, கடைசியில் அந்த பாயிண்ட்ல வந்து ஆண்டவரே. இப்ப இவர்கள் என்ன ஆரம்பிச்சிட்டாங்க, இது பிதாவை பார்க்கறதெல்லாம் கஷ்டம், இயேசுதான் பிதா, அவ்வளவுதான், ஒரு கூட்டம் இதுல ஆரம்பிச்சிச்சு, இயேசுதான் பிதா என்று ஆரம்பிச்சிட்டு. அப்ப இயேசு பிதா என்று சொன்னால் எப்படி அவர் அந்த வார்த்தை ஊழியம் வந்து அடிபட்டு போயிடும், இதுதான் பிசாசு செஞ்ச தந்திரம், சபையில அந்த வார்த்தை மாம்சம் ஆயிடுச்சு என்பது அடிபட்டு போயிடும்.
அந்த வார்த்தை ஆதியில தேவனோடு இருந்தது அடிபட்டு போகணும். இதுதான் பிசாசுடைய தந்திரம். அப்ப இந்த ஊழியர்கள் விசுவாச கூட்டம் சொல்லி கொண்டிருக்கிற இந்த ஊழியர்கள் எப்படியாவது வேதத்துக்கு முரணாய் மாற்ற விரும்புகிறது. பிதாவுக்கு எதிராய் ஒரு கூட்டம் சபையில் எழுப்பிடுச்சு, வேற எங்கேயும் இல்லை. வெளியே இருக்க மதங்கள்லாம் தயவு செய்து சொன்ன, இந்த நம்முடைய கிறிஸ்தவத்துக்குள்ள கிறிஸ்தவர்கள் தான் எதிரி, கிறிஸ்தவர்கள் தான் எதிரி, கிறிஸ்தவ ஊழியர்கள் தான் எதிரி. மூன்றாம் பிரிந்து இருக்கிறோம். இயேசுவை நீ பார்க்கிற கண்ணோட்டத்திலேயே சபை உடைந்து கிடக்கு. அது இனி எப்படி ஒன்றாக முடியும்? இயேசுவை யார் என்று பார்க்க காட்ட மாட்டேன். இயேசு யார், வேதம் என்ன சொல்லுது, ஏன் ஏற்றுக்கூடாது? அங்கேயோ நமக்கு விசுவாசம் இல்லை, அல்ல முரண்பட்டு கீழ்ப்படியாத ஏவாளை போல கீழ்ப்படியாதவர்களாக நாம் இருக்கிறோம். இதுல எப்படி நம்ம எதிர்பார்க்க முடியும்? கர்த்தர் என்னை கொண்டு எல்லாவற்றையும் செய்ய எப்படி எதிர்பார்க்க முடியும்? அவரை அறிகிற அறிவு, மெய்யான் ஒன்றான் ஒன்றான மெய் தேவனாகிய உண்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்து அறிகிறதே நித்திய ஜீவன். அப்ப இந்த ஊழியர்கள் நித்திய ஜீவனுக்கு பங்குள்ளவர்களை இருப்பது எப்படின்ற கேள்வி வந்தது. இவர்கள் சொல்லுகிற போதனையை கேட்கிறவர்கள் எப்படி வெளியே வரும்? காரணம் இயேசு யா, இயேசு யா, இயேசு கடவுளா? ஃபர்ஸ்ட் அவர் கடவுளை ப்ரொஜெக்ட் பண்ணும்படியா நான் வந்தேன்றாரு. நான் கடவுளை, கடவுள் இழந்து போனதுகளை தேடும்படியா என்னை அனுப்பினார் என்று சொல்றாரு. அவர் எனக்கு கடைசி நாளில் அவைகளை நான் எழுப்புவதே பிதா என்னை அனுப்பினார் சித்தமா இருக்கிறது என்று சொல்றாரு. இப்படி அவர் சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்கதான் வந்தேன்றாரு. நான் கடவுள் நான் சொல்லிட்டு போயிருக்கலாமே, நான் தாராளமா எடுத்துக்குவேன், நான் நம்ப தயார். இயேசு வந்து ஓப்பன்னா நான் தான் கடவுள்பா அப்படின்னா எனக்கு அந்த ஒருவேளை அந்த பாக்கியம் கிடைச்சா ஏத்துக்கலாம். ஏன், என்ன தப்பு இருக்குது? வேதம் அவங்க அவர் பார்த்து அவர் சொல்றதை எழுதியிருக்க போறாங்க. சீஷர்கள் ஒருவேளை பாதி சீஷர்கள் கட்சி விட்டு கட்சி போற மாதிரி விட்டுட்டு போயிருப்பாங்க. ஏன்னா யூதர்களாகி வந்த வைராக்கியம் இருந்தா போயிருப்பாங்க. ஆனா அவர் எல்லாவற்றையும் ரொம்ப அழகாக நான் வந்த நோக்கத்தை சொல்றாரு. அவர் சொல்லும்போது இந்த இந்த நாட்களில் இந்த சபையில் இந்த பிசாசு எப்படி உடைச்சிருக்கான்னு பாருங்க. ஏன் இவர்கள் கண்கள் திறக்கல? காரணம் என்னன்னா, ஏதோ ஒரு வசனத்தை வைத்து தொங்குறாங்களே விட ஆதியாக ஒன்று ஒன்றுலேருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் ஒரே காரியத்தை சொல்லிட்டு வர. அந்த ஒரு காரியத்தை புரிந்து கொள்கிற சக்தி உள்ளவர்கள் தான் இந்த உலகத்தில் ஜெயிக்கும். இதுக்காக தான் இந்த நாளில் நாம் பிரயாசப்படணும். அப்ப கடவுள் யார் என்றால் பிதா ஆகிய தேவன், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமி சிருஷ்டி. அந்த தேவன் கடைசி வரைக்கும் வெளிப்படுத்தல் வரைக்கும் அவர் மாறவே இல்லை. நம்ம தான் எல்லாத்துக்கும் அவருக்கு இத்தனை பேர் அதுக்குள்ள இருக்காங்க, ரெண்டு பேர் இருக்காங்க, மூணு பேர் இருக்காங்க, இப்படி இருக்காங்க, அது ஒரு கும்பலா இருக்காங்க, அவர் யார் இடத்துல பேசினாரு எல்லாம். அவரை எப்படியாவது கொச்சப்படுத்தணும்னு பிசாசுடைய திட்டம். அதுல ஊழியர்கள் மயங்கி கிடக்கிறார். கர்த்தர் இந்த நாளில் உங்களோடு கூட பேசுவார்கள். தயவு செய்து வேதத்தை ஆஸ் அ ஹோல் படிக்க பாருங்க, ஆஸ் அ ஹோல் நம்ப பாருங்க, அதன்படி கிரியை செய்ய பாருங்க. வேதத்துக்கு எதிராய் நீச்சல் போட்டு நீ ஜெயிக்கவே முடியாது. வேதத்துக்கு எதிராய் நீ நீச்சல் போட்டு ஒருவேளை பலரை கலைச்சு விடலாம். ஆனால் இந்த நாட்களில், கடைசி நாட்களில் யாரெல்லாம் வசனத்தை பிடித்து கொள்கிறார்களோ அவங்களாம் நிச்சயமா ஜெயிப்பான். அப்படிப்பட்ட ஒரு கிருபை உங்களுக்கு எனக்கு கிடைக்க கர்த்தருடைய சமத்துல ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணலாம். நல்ல பிதாவே, உங்களுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை ஆசீர்வதித்து எங்களை பலப்படுத்தி இந்த நாட்களில வசனத்தை பிடித்து கொள்ள கிருபைத்தான் ஆண்டவரே. நான் கடவுள் இல்லை, நான் கடவுளா மாறவே முடியாது. எனக்கு இந்த உலகத்து நிச்சயங்கள் அது, என்னுடைய சரீரம் ஆண்டவரே பரிசுத்தமான உண்மை போகவே முடியாது. நாங்க உங்களுடைய ரத்தத்தினால கழுவப்பட்டு தான் ஆண்டவரை நாங்க போக முடியும். அந்த கிருபியை நான் எங்களுக்கு கொடுக்கிற வரைக்கும் அதை ஒப்புக்கொள்கிறோம் ஆண்டவர். அப்படிப்பட்ட உங்களுடைய சர்வ வல்லமை உள்ள தேவனை நாங்கள் ஆராதிச்சிருக்கோம். கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்கிறோம். இயேசு நாமத்துல இந்த செய்தி கேட்கிற அத்தனை பேரையும் ஆண்டவரே தேவரின் ஆசீர்வதி. இயேசு நாமத்துல ஜெபிக்கிற ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இது போன்ற தொடர்ந்து சில செய்திகளை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். காரணம் ஏராளமான குழப்பமான பல விதமான செய்திகள் வந்துக்கிட்டே இருக்கும். ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று சொல்றதை பார்த்தா
இதுக்கெல்லாம் பதில் எப்படி கண்டுபிடிக்கிறது, எந்த விதத்துல விசுவாசிகளை குழப்புறாங்க, அதுக்கு கைத்தட்ட ஆட்கள் இருக்கிறாங்களேன்னு நினைக்கும் போது அவர்களுக்காக தான் இப்படிப்பட்ட செய்திகளை போடுறோம். நீங்க பாருங்க, ஜெபிங்க, இன்னும் பலருக்கு சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய போன்ல ஆமென் தமிழ் டிவி ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதன் மூலமாக பல செய்திகளை போடுறோம். அந்த செய்திகள் உங்களுக்கு மிகவும் உபயோகமாக இருக்கும். மற்ற ஊழியர்களுடைய செய்திகளும் போடுறோம். நமக்கு ஊழியர்கள் முக்கியம் இல்லை, செய்திகள் தான் முக்கியம். எப்படியாவது ஒரு கூட்ட மக்களுக்கு அது பிரயோஜனம் உள்ளதாய் மாற நாங்கள் ஆசைப்படுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென் ஆமென்.